உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்குள்ள செய்தி மூன்று பகுதி. ஒரு பகுதி கடந்த மாத நம்முடைய ஆய்வை சற்று துரிதமாக திருப்பி பார்க்க போகிறோம். ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி கடந்த வார ஆய்வுக்கு பிறகு சில கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. மின்னஞ்சலிலேயும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்லேயும் சில கேள்விகள் வந்திருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு பதில். மூன்றாவது பகுதி அன்றைக்கு விட்டதிலிருந்து தொடர்ந்து சில குறிப்புகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதனால் கடந்த வாரம் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க, வேகமாக கடந்து போவோம். ஒன்று தெசலோனிக்கர் 4:13 வேகமாய் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்திலே மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை நம்பாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நம்பவில்லை. தீர்க்க தரிசனங்கள் நமக்கு புரியாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதி நமக்கு புரியவில்லை. தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் ஒதுக்கி வைத்து விடுவோமே ஆனால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று பொருள். இந்த தீர்க்க தரிசன பகுதிகளிலே மிக முக்கியமான ஒரு பகுதி இயேசு திரும்ப வருவார். இயேசுடைய ரெண்டாம் வருகையை குறித்து புதிய ஏற்பாட்டிலேயும் பழைய ஏற்பாட்டிலேயும் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கின்றன. அவைகளை இப்பொழுது எடுத்து தியானிக்க நமக்கு நேரமில்லை. இயேசு திரும்ப வருவார். இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையை குறித்து நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை இரண்டு பகுதிகளாக பிரித்து இரகசிய வருகை, பரசிக வருகை என்று சொல்லுகிறார். சபை வரலாற்றை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். அப்போஸ்தலுடைய காலத்துக்கு பிறகு கான்ஸ்டன்டைனோபிளுடைய நாட்களிலே இந்த உலகமும் சபையும் ஒன்றரை கலக்க ஆரம்பித்தது. அதுதான் பெர்கமு என்று சொல்லும் ஒன்றரை கலத்து. அதற்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய காலம் வந்தது. ஒரு ஸ்திரீ ஒருபடி புளித்த மாவை 3 படி புளித்த மாவுக்குள்ளே வைக்கிறால் மாவு முழுவதும் புளிப்பாயிற்று. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலிருந்து 16ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் மட்டுமாக 1517 அக்டோபர் 31 மட்டுமாக 1000 ஆண்டுகளாக இந்த ரோமன் கத்தோலிக்கு மாற்றாக வேறு மதங்கள், வேறு கிறிஸ்தவம் கிடையாது. சிரியன் கேத்தலிக் உண்டு, ஆனால் சிரியன் கேத்தலிக் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கல. வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியில் மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் சீர்திருத்த சபை 16ஆம் நூற்றாண்டிலே உருவானது. சீர்திருத்த சபையிலிருந்து அநேக சபை பிரிவுகள் வந்தன. புதையல் தோண்டி எடுக்கப்பட்டது. அன்றைக்கு மறுபொருளாக இருந்த அநேக காரியங்கள் இன்றைக்கு
வெளியாக்கப்பட்டன, வெளியரங்கமாக்கப்பட்டன. பிரியமானவர்கள், அப்படி வந்த சத்தியங்களிலே பின்னாட்களிலே வெளிவந்த ஒரு சத்தியம்தான் இரகசிய வருகை. ஆனால் ஆரம்பத்தில் உள்ள ரிஃபர்மேஷன் டீச்சிங்ஸில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொன்னார்கள். ஆனால் அந்த வருகையினுடைய இரண்டு பகுதிகள் பிரித்து காட்டப்படவில்லை. அந்நிய பாஷை அடையாளத்தை கொட்டு அந்நிய பாஷையோடு பரிசுத்தாவின் அடையாளத்தை பெற்றுக்கொள்வதை அன்றைக்கு அவர்கள் பிரித்து காட்டவில்லை. இப்படி அநேக இன்றைக்குள்ள பெந்தகோஸ்தே உபதேசங்கள், இல்லாவிட்டால் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய கரத்தில் கிடைத்திருக்கிற எல்லா புதையலும் ஒருமிக்க ரிஃபர்மேஷனில் வெளியே வரலை, புதையல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஒன்று தான் இந்த இரகசிய வருகை என்று சொல்வது. சிலர் இந்த இரகசிய வரியை ஏற்றுக்கொள்ளாதற்கு காரணம், சில வேத பண்டிதர்கள், நல்ல வேத பண்டிதர்கள் ரிஃபர்மேஷன் நாட்களில் அவங்க இந்த இரகசிய வரியை உண்டு, இரகசிய வரியை இல்லை என்றெல்லாம் ஒன்றுமே எழுதவில்லை. அன்றைக்கு அதை குறித்து தான் ஒரு தெளிவான வெளிப்பாடு ஆரம்பத்தில் கிடையாது. அதனால் சில சீர்திருத்த சபையின் நூல்களை வைத்துக்கொண்டு அவங்கெல்லாம் இதை பற்றியே பேசலையே என்று சிலர் வாதிடுவது உண்டு. அவங்க அநேக காரியங்கள், அந்நிய பாஷையை பற்றி கூட அவங்க பேச, மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவி ஊற்றப்படும் என்பதை பற்றி அவங்க பேசலை. பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதற்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது என்று அவங்க பேசலை. இடைக்காலத்தில் வந்த நூல்களும் சீர்திருத்த சபையைச் சேர்ந்தவர்கள் இது பைத்தியக்காரத்தனம் என்று எழுதியிருக்கிறார். ஜான் மெக்காத்தர், எனக்கு அவருடைய நூல் ரொம்ப பிடிக்கும், அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், அவருடைய கருத்தோட்டம் ரொம்ப பிடிக்கும். ஜான் மெக்காத்தர் அந்நிய பாஷை பேசுவது பைத்தியக்காரத்தனம் என்றே எழுதுகிறார். கிட்டத்தட்ட ஜான் மெக்காத்தாருடைய எல்லா நூல்களையும் என்கிட்ட இருக்கு. ஒரு முறை கேட்டால், ஒருவர் கேட்டார், ஜான் மெக்காத்தர் அந்நிய பாஷை பேசுவது பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நூல்களை இப்படி வைத்திருக்கிறீர்களே என்று. நான் சொன்னேன், ஜான் மெக்காத்தாருக்கு மாத்திரம் இந்த வெளிப்பாடு கிடைக்குமானால் இதற்கும் அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார் என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்காததுனாலே ஜான் மெக்காத்தார் இப்படி சொல்கிறாரு. அதே தான் ஒரு நாளத்து ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட் ஆரம்பித்த அண்ணன் எமில் ஜெபசிங் 1972 டிசம்பர் மாதம் அரைகூவல் எழுதினார். நான் 1972 செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்று ஏறத்தால 2 மாதங்களுக்குள்ளாக நான் எமில் ஜெபசிங் அரைகூவல் பத்திரிகையில், அந்த டிசம்பர் பத்திரிகையில் அந்நிய பாஷை பேசுவது மென்டல் டிஸார்டர் என்ற கருத்தை பின்னாலே நான் அறிந்து கொண்டேன். ஜான் மெக்காத்தாருடைய கருத்தை அவர்கள் எழுதியிருந்தார். ஆனால் அண்ணன் எமில் ஜெபசிங் தவறு என்றோ, எமில் ஜெபசிங் சொன்னதினாலே அந்த அனுபவம் தவறு என்றோ சொல்லக்கூடாது. அவர்களுக்கு இந்த அனுபவம் இல்லை, அவர்கள் அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சத்தியம் அந்த நாட்களில் அவர்களுக்கு வெளிப்பட்டு கிடைக்கவில்லை. அப்போது பெந்தகோஸ்த விசுவாசிகள் அவர்களை குறித்து எடுத்து சொல்லும்போது தான், எனக்கு ஆவி இல்லை என்று பல பேர் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவங்க பாட்டை எழுதினார். இருக்கட்டும், பிரியமானவர். அதனால் ஒரு காலகட்டத்தில் இந்த சத்தியம் வெளிப்பட்டு கிடைக்கவில்லை என்பதற்காக, இல்லாட்டால் சில பரிசுத்தவான்கள் இதை சொல்லவில்லை என்பதற்காக இது சத்தியம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கடந்த வாரம் நான் உங்களுக்கு விளக்கினேன், ராப்சர், இரகசிய வருகை என்ற சொல் பைபிளில் இல்லை. இது என்னை பொறுத்தவரைக்கும், மன்னித்து கொள்ளுங்கள், சற்று முட்டாள்தனமான வாதம். ராப்சர் என்ற சொல் பைபிளில் இல்லை அப்படின்னா, பைபிள்ங்கிற சொல்லே பைபிளில் இல்லை. பைபிள்ங்கிற சொல் பைபிளில் இருக்கா? பைபிள்ங்கிற சொல்லே பைபிளில் இல்லை. ட்ரினிட்டிங்கிற சொல் பைபிளில் இல்லை. ராப்சருங்கிற சொல் பைபிளில் இல்லை. நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 1 தசலோனிக்கேயர் 4:17 அவர்களோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று இருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு என்பது கிரேக்க மொழியிலே ஹர்பசோ என்று பவுல் எழுதியிருக்கிறார். ஹர்பசோ என்றால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறது, பயணிக்கிறது, பிடுங்கி கொண்டு போவது, பிடுங்கி எடுத்து நாட்டுவது, அப்படி சட்டுன்னு பிடுங்கி எடுக்கிறது ஹர்பசோ என்ற சொல். இந்த ஹர்பசோ என்ற சொல் தமிழில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று இருக்கிறது. லத்தீன் மொழியில் ராப்சரோ
என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. ராப்சரோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சர்ச் சர்ச் கேக் என்று சொல்லுகிறோம். அந்த சொல்லை பவுல் ஒரு இடத்துலையும் பயன்படுத்தவே இல்லை. பவுல் பயன்படுத்திய சொல் எக்லீசியா, அதுக்கு நல்ல இணையான தமிழ் சொல் சபை, சட்டசபை, சங்கீத சபை, சபை. எக்லீசியா சாதாரண ஒரு கிரேக்க சொல். பிரியமானவர்களே, ஆனால் லத்தீனில் உள்ள அந்த கேக் என்ற சொல் இன்றைக்கு சபை என்பதற்கு சர்ச் சர்ச் என்று சொல்கிறோம். அது மூல பாஷையில் கிடையாது. நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன், இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் விதண்டாவாதத்துக்காக சொல்லுவார்கள், ராப்சருங்கிறது பைபிளில் இருக்கா, ரகசிய வருகன்னு பைபிளில் போட்டிருக்கா என்று கேட்பார். பிரியமானவர்களே, எபிரேய மொழியில் காட் என்ற சொல் கிடையவே கிடையாது. காட் காடுங்கிறோம். காட்னா என்ன யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். காட் அப்படிங்கிறோம். ஓ காட், காட்னா என்னங்க, காட்னா என்ன மீனிங், எங்கேருந்து வந்துச்சு அந்த சொல், ஆங்கிலத்தில் காட்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நம்மகிட்ட கேட்டால் தெய்வமோ, அவன்கிட்ட கேட்டால் சாமியும்மா, காட்னா என்னது அப்புறம் தெரிலல்ல. எபிரேயத்தில் காடுன்னு ஒரு சொல் கிடையவே கிடையாது. எபிரேயத்தில் உள்ள ஏல் என்ற சொல் இல்லாட்டால் ஏலோகியம் என்ற சொல்ல ஆங்கில வேதாகமத்தில் காடு காடுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் தெய்வம் என்று சொல்கிறோம். எபிரேய மொழியில் ஏலோகியம்னு சொல்லியிருக்கு, இல்லைன்னா ஏல்னு சொல்லியிருக்கு. பொதுவாக ஏலோகியம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. காடுனா என்ன? அதெல்லாம் ஊழியக்காரங்க தானே, யாரோ கேட்குறாங்க. நம்ம மட்டும் வந்து காடுனா என்ன? காடுனா காடு, இது கூட தெரியாது. காடுனா என்ன? தெய்வம். சரி, தெய்வத்தையும் காடுங்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் களி கேட்கக்கூடாது. இதான் அதிக பிரசங்க திட்டம். காட் என்பது காடாம் என்ற ஒரு ஜெர்மன் சொல்லிருந்து வந்தது. காடாம் என்ற சொல்லுக்கு பேர் உயிர் கொடுப்போம், லைஃப் கிவர்னு அர்த்தம். காடாம் என்றால் லைஃப் கிவர் என்ற அர்த்தம். இதற்கு நம்ம இந்திய மொழியிலேயும் இணையான சொல் கவ். அந்த சொல் தான் கௌதம் என்று வந்தது. இப்போ நீங்கள் காட் சொல்ல போகிறீங்களா மாட்டிங்களான்னு தெரியல. கௌ என்று சொன்னால் வெளிச்சம், வெளிச்சம் தருகிறவர். பிரியமானவர்களே, கௌதம், தம் என்றால் இருட்டு, கும் இருட்டு. கௌதம் என்றால் ஒளி இருள் என்ற அர்த்தம். அவர் பொருள் பெயர் கௌதம் என்றால் ஒளி இருள். இன்னொரு விதமாக சொன்னால் இருளை வெளிச்சமாக்குகிறோம், இருளிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர் கௌதம். இதற்கு இணைய இதற்குரிய ஜெர்மன் சொல் தான் கௌடம், லைஃப் கிவர். இதைத்தான் ஆங்கிலத்தில் இரவல் வாங்கி மொழிபெயர்க்கும் போது ஏலோகியம் என்பதற்கு காட் என்று பெயர் வைத்து விட்டார்கள். ஆனால் ஏலோகியமுக்கும் இந்த லைஃப் கிவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏலோகியம் என்பது, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரியல, குறிச்சிக்கோங்க, பரவாயில்ல, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம தமிழ்லேருந்து வந்த சொல் எல்லாம். ஏலோகியம் என்றால் எல்லாம். எல்லாம் என்பது ஒருமையில் உள்ள பன்மை, ஒருமையில் உள்ள பன்மை. அநேக வேளைகளில் எல்லாம் ஒழுங்காக இருக்குது, எல்லாம் என்றால் பன்மை, ஒழுங்காக இருக்குது என்று சொன்னால் ஒருமை. எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு, எல்லாம் என்பது பன்மை. அந்த எல்லாம் என்பது எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம். எல்லாம் என்பது ஒருமையில் பன்மை. எப்படி நம்ம சொல்கிறோம்? ஒரு ராஜாவை பார்த்து ஒரு சொல்கிறான், தாங்கள்
தங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும். இவன் வீட்டுக்கு குடிசை கூப்பிடுறான். இவன் குடிசை கூப்பிடும் போதே ராஜாவை, தங்கள் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், தாங்கள் கால் வைக்க வேண்டும். ஒருவனை பண்மையில் விழிப்பது, பண்மையில் கூப்பிடுவது தமிழருடைய மரபு. தேவன் என்பது ஒருவர், ஆனால் அந்த தேவனை ஒருவராக பார்க்காமல் அவர்தான் எல்லாம். இந்த எல்லாம் என்பதைத்தான் ஆங்கிலத்திலே ஆல் என்று சொல்லுகிறோம். இந்த ஆல் என்பதைத்தான் அரபிக் மொழியில் அல் என்று சொல்லுகிறார்கள், அதைத்தான் எபிரேய மொழியில் ஏல் என்று சொன்னார். இந்த ஏலுடைய பண்மைதான் எல்லாம். அவர் சரியானபடி ஏழை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தால் ஆல் இல்லைன்னா ஆல்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். தமிழிலே மொழிபெயர்த்திருந்தால் தேவன் என்ற ஒரு சொல்ல எல்லாம், எல்லாம் சொல்லுகிறார். எல்லாம் இந்த உலகத்தை உண்டாக்கினார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், தேவன் என்ற ஒரு சொல் கிடையாது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இதெல்லாம் வேதத்தில் இருக்க, வேதத்தில் இருக்க என்று கேட்க முடியாது. இன்றைக்கு இந்த சொல்லை பழகிவிட்டோம், தேவன் என்ற ஒரு சொல்லை பழகிவிட்டோம், காட் என்ற ஒரு சொல்லை பழகிவிட்டோம். இந்த சொல்லெல்லாம் பைபிளில் கிடையாது, மூல பாஷையில் இந்த சொற்களுக்குரிய பொருள் கிடையாது. மூல பாஷையில் ஏலோகியம் என்றால் எல்லாம். இன்றைக்கி நல்ல நம்ம வழக்க தமிழில் சொன்னால் தலைவா, தலைவா, அவருக்கு மேலே யாருமே கிடையாது, அதான் ஏல். எல்லாம் வல்லவர், எல்லாம் அவர் தான். எல்லாம் என்பதான் ஏலோகியம் என்று அழைக்கப்பட்டது. எல்லாம், எல்லாம். அதுக்கும் காடுக்கும் சம்மந்தமே கிடையாது. காட் என்றால் லைஃப் கிவர்னு அர்த்தம். இவர் லைஃப் கிவரில் எல்லாம். அப்போ எத்தனையோ சொற்களை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது விதண்டாவாதம் என்பதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன். ராப்சர் என்பது லத்தீன் பாஷையில் இருக்குது. 1 தசலோனிக்கேயர் 4:17 ராப்சர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் ராப்சர் என்ற சொல்லை பயன்படுத்துவதிலே தவறே இல்லை. அந்த ராப்சர் என்ற சொல் பைபிளில் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒன்று அறியாமையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் சத்தியத்தை மறைப்பதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள் என்று இருக்க வேண்டும். அதற்கு தமிழிலே இரகசிய வருகை என்ற ஒரு பெயரை பரிசுத்தவான்கள் கொடுத்திருக்கிறார். வேறவங்களுக்கு நல்ல பெயர் கொடுக்க முடியும்னா கொடுத்துக்கணும். இரகசிய வருகை, பரிசிய வருகை என்றதை வேறுபடுத்துவதற்காக இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் எந்த தவறும் இல்லை. இது பைபிளில் இருக்கா என்றெல்லாம் கேட்க முடியாது. ஜீசஸ் என்ற சொல்லே ஒரிஜினலில் கிடையாது. அவர் ஈசஸ் என்று தான் கிரேக்க பாஷையில் அழைக்கப்பட்டார். அவங்களுடைய அரேமிக் பாஷையில் அவங்க ஈசு என்று அழைக்கப்பட்டார். சில யெசுவா என்று சொல்லுவார்கள். சரியான மொழிபெயர்ப்பு ஈசு, ஈசு இல்லைனா ஈசஸ். இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்ம எளிதாக பயன்படுத்தினால் ஈசன் யார், ஈஸ்வர் யார் என்று ஜனங்களுக்கு சொல்லிடுறோம். நம்ம தேவையில்லாமல் ஆங்கிலத்திலேருந்து வந்த இயேசுன்னு ஒரு வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு பேர், அவர் பேர் அதே கிடையாது. நமக்காக கல்வாரிகளை மறித்து உயிர் தெழுந்தவர் பேர் ஏசு கிடையாது, யெசுவாஸ், ஈசு. அதுக்கு நல்ல தமிழ் உச்சரிப்பு ஈசு, ஈசன். அரபிக்கில் ஈசா, நார்த்தில் ஈசா. நம்ம தான் ரொம்ப ஸ்டைலாக ஏசு ஏசுங்கிறவர் வேறே கிடையாது. ஒருவர் சொல்லுவார், அன்றைக்கு யாராவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே நாசிரியத்தில் போய் ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு கூப்பிட்டு அவர் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டார். அவருக்கே அந்த பேர் தெரியாது. ஜீசஸ் ஜீசஸ்னால் யாரையே யாரையா கூப்பிட்றாங்கன்னு அவர் பேர் இருப்பார். உங்களை சுருப்பாக சொல்கிறேன், ஜீசஸ்ங்கிற பேர் 300 வருஷத்துக்கு முன்னால் வந்த பேர். ஆங்கில வேதாகம கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் மொழிபெயர்க்கப்படும் போது முதலாவது அவருடைய பேர் இஸ்வா என்று தான் மொழிபெயர்த்திருக்கேன். கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் இஸ்வாங்கிற பேர் தான் இருக்குது ஒரிஜினல். பின்னால் தான் இந்த ஜீசஸ்ங்கிற பேர் 300 ஆண்டுகளுக்குள்ளாக வந்த பேர். இருக்கட்டும், பெரியம்மா இல்லை. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விதண்டாபாதம். ராப்சர்னு இருக்கா, ராப்சர்னு இருக்கா, அது சத்தியம் இருக்கு. ராப்சருங்கிற பேரும் லத்தியன் வேதாகமத்தில் இருக்குது. ரகசிய வருகை என்பது அந்த ரெண்டு வருகைகளையும் வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக நான் பயன்படுத்துகிற ஒரு பெயர். அதனால் தவறில்லை. பைபிள்ங்கிற ஒரு சொல்ல சொல்கிறோம், திருத்துவம் என்று சொல்கிறோம், இப்படி பல சொற்களை. தேவன் என்று சொல்லுகிறதே தவறு.
அவர் எல்லாம் வல்லவர். அவரை போய் தேவன் அப்படின்னா தேவன் பிரம்மாவுக்கு குறைவானவர், படைக்கிற தேவனுக்கும் குறைவானவன் தான் தேவ். படைப்பின் தேவன் என்று சொல்கிற பிரம்மாவோட குறைவானவன் தான் தேவ். நம்ம தேவன் தேவன் அது பிரம்மாவோட குறைவானவனா? அந்த ஒரு ஆரிய சொல்ல சாதாரணமாக வாய்க்கோசாமல் பயன்படுத்துகிறோமே. அப்போ எந்த ஒரு துணிவு இருந்தால் ரேப்சர் பைபிளில் இருக்கா, ரேப்சர் பைபிளில் இருக்கா என்று கேட்குறாங்க. ஒன்று அவங்களுக்கு அறிவு இல்லை, இல்லாவிட்டால் அவங்க சத்தியத்தை மறைக்கிறார்கள். வேதனையோடு சொல்லு, வேதனையோடு சொல்லு, ஒரு சாதாரண சொல். சரி, பெரியவங்கள இதை விளக்கி சொல்லணும்னு நினைக்கல, ஆனாலும் ஒரு தேவை இருப்பதனாலே சொன்னேன். யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்காதீங்க. ரேப்சர் என்ற சொல் வேதத்தில் 1 Thessalonians 4:17 உள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதற்குள்ள லத்தீன் சொல் ராப்சர், அவ்வளோதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு வரும்போது 3 காரியங்கள் பார்த்தோம். அவர் ஆரவாரத்தோடு வருவார். அங்கே ஆரவாரம் என்று சொன்னது ஒரு கமன், மிலிட்ரி கமன். கடந்த முறை 2 பேர் அதை செய்து காட்டினாங்க, மிலிட்ரிலேருந்து வந்தவங்க. ஒரு கமாண்ட், ரைஸ் கம், ஒரு கமாண்ட். அந்த கமாண்ட் கொடுக்கும் பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்தை கேட்டு பழகியவர்களுக்கு அந்த கமாண்ட் கேட்கும். பேசு, பேசாத, போ, போகாத என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை கேட்டு கேட்டு பழகினவர்களுக்கு தான் அந்த கமாண்ட் கேட்கும். அவர் ஆரவாரத்தோடு. ரெண்டாவது, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். பிரதான தூதனுடைய எக்கால முழக்கம்லாம் இல்லை, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு. நம்முடைய வேதத்தில் மிகாவேல் மாத்திரம்தான் பிரதான தூதன் என்று அறியப்பட்டிருக்கிறது. மிகாவேல் இஸ்ரவேல் ஜனத்துக்காக உள்ளவன். நான் கடந்த முறை பார்த்தோம் தானியேல் 12:1 வரப்போகிற உபத்திரவ காலத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகாவேல் அறிவிக்கிற ஒரு நிகழ்ச்சியை அங்கே பார்க்கிறோம். தானியேல் 12:1 அங்கே நிறைவேறுகிறது. மூன்றாவது, தேவ எக்காலத்தோடு. இந்த தேவ எக்காலம் என்பது பிரியமானவர்களே கடைசி எக்காலம். கடைசி எக்காலம் என்றால் அதுக்கப்புறம் எக்காலமே கிடையாது என்றால், யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் உண்டு. அதில் அவங்க கடைசி பண்டிகை, கடைசி எக்காலம்னு சொல்கிறது அவங்க ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக், அந்த கூடார பண்டிகைக்காக எல்லாரையும் கூடி வரும்படியாக அவங்க தொனிக்கிற அந்த எக்காலத்துக்கு பேர் கடைசி எக்காலம். இந்த கடைசி எக்காலம் அப்படின்னு சொன்னால் 2வது எக்காலம் என்னது, 1வது எக்காலம் என்ன, மந்தி எத்தனை எக்காலம் இருந்துச்சு, இதுக்கு முன்னால் என்னென்ன எக்காலெல்லாம் ஊதிச்சுன்னு கணக்கு பார்க்க முடியாது. அப்போ நம்ம யோசிக்கணுங்க, கடைசி எக்காலம்னு சொல்லியிருக்கு. அப்போ கடைசி எக்காலங்கிறது என்னது? அப்புறம் கடைசி எக்காலம்னு சொன்னதுனால உபத்திர காலத்தில் ஊதப்பட்ட 7 எக்காலங்களில் 7வது எக்காலமா, இல்லை அதுக்கப்புறம் ஒரு எக்காலமா என்றெல்லாம் இல்லை, சாதாரண ஒரு சொல். அங்கே 3 காரியம் நடக்கும். இயேசு தமக்குள் மரித்தவர்களுக்கு, அவருக்குள் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். மிகவேல் இஸ்ரவேல் ஜனத்துக்கு யாக்கோவுக்கு வருகிற இக்கட்டு காலத்தை எச்சரிக்கிறார். மூன்றாவது, கூடார பண்டிகைக்கு கிறிஸ்து சபையை கூட்டி சேர்க்கிறார். தேவ எக்காலம் முடங்குது, அது கடைசி எக்காலம் என்று 1 Corinthians 15 வாசித்தோம். இந்த கடைசி எக்காலம் என்பது அவங்களுடைய வருடாந்திர 7 பண்டிகைகளில் கடைசி பண்டிகையாகி கூடார பண்டிகைக்கு அவர்கள் ஊதப்படுகிற அந்த எக்காலம், அதுதான் தேவ எக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இயேசு வருகிறார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அப்படியானால் ஒன்று அறிந்து கொள்ளலாம், எல்லாரும் எழும்ப மாட்டார், எல்லாரும் எழும்ப மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு இயேசுடைய வருகையில் எல்லாரும் எழும்பாத ஒரு காலம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும். நாமும் என்பது முந்தின வசனங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ராப்சர் ஆகி எடுத்துக்கொள்ளப்பட்டு என்பது லத்தீன் மொழியிலே. அவர்களோடு கூட நாமும் ராப்சர் ஆகி மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்திப்போம். இப்போ இயேசுக்கிறிஸ்துவின் வருகையை குறித்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது 2 பிரிவுகளாக பார்த்தோம். ஒன்று மத்திய ஆகாயத்திலே சந்திப்பது, இன்னொன்று பூமியிலே சந்திப்பது. ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுரூபமாவது, இன்னொன்று எல்லாருக்கும் அவர் நியாயந்திருக்கும்படியாக வருவது. ஒன்று சபைக்காக அவர் வருவது,
இன்னொன்று சபையோடு கூட அவர் வருவது. இப்படி வருகையில் ரெண்டு பகுதிகள் இருக்கிறபடியினாலே நாம் ஒரு சொற்றொடரை உபயோகிக்கிறோம், இரகசிய வருகை, பரசிக வருகை. கொஞ்சம் நினை வைப்பதற்கு இந்த சொற்றொடர் எளிமையாக இருக்கிறது. ஆனால் திட்டமாக அவருடைய வருகை என்ற ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று தம்முடைய ஜனத்துக்காக வருவது, பின்பு எல்லாருக்காகவும் அவர் வருவது. இது சாதாரண ஒரு நிகழ்வு, இதை வந்து பெரியதாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. தாவீது மீண்டுமாக அவனை ராஜாவாய் அழைக்கும்போது பாதி வழியில் அவனுடைய சகோதரர்கள் யூதர்கள் அவங்க போய் அவரை சந்திக்கிறாங்க. தாவீதை சந்தித்து தங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேலுக்கு சவுலுடைய பையன்தான் ராஜாவாக இருக்கிறான். சவுலுக்கு அடுத்தது இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜா இல்லை, சவுலுடைய பையன் ராஜாவாக வர. அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பேசி இப்போ இந்த கட்சியெல்லாம் மெர்ஜி பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சேர்ந்து தாவீதை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ தாவீதுடைய மக்கள் முதலாவது பாய் தாவீதை சந்திக்கிறாங்க. இது உலகத்தில் நடந்த ஒரு சாதாரண நிகழ்ச்சி. அதே போல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவள் கிறிஸ்துவை முதலாவது சந்திப்பார்கள், பின்பு அவர்களோடு கூட அவர் இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நான் தலைப்பு கொடுத்திருந்தேன், ஹிஸ்ட்ரியா ஹோப்பா ஹோக்ஸா. இது வரலாற்றில் நடக்கப் போகிற ஒரு சம்பவமாக, இல்லாவிட்டால் கிறிஸ்துடைய வெறும் நம்பிக்கையா, இல்லாவிட்டால் இது வெறும் வேடிக்கையா, நாடகமா என்று. இது நடப்பா நடிப்பா நம்பிக்கையா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். பிரியமானவர்களே, பொதுவாக நம்மில் அநேகருடைய காரியம் இது ஒரு நம்பிக்கை, பாக்கியமான நம்பிக்கை, பிளஸட் ஹோப், ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை என்று தீர்த்துளை வாசிக்க. நமக்கு இருக்கிற ஒரு பிளஸட் ஹோப், இந்த நம்பிக்கை வரலாற்றிலே நடைபெறப் போகிற ஒரு நிகழ்வு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாததாக, கண்டிப்பாக வரலாற்றிலே நடைபெறும். வரலாற்றிலே இது நடைபெறுகிற காலம் குறிக்கப்படவில்லை. இதற்கு சில விளக்கங்களை இன்றைக்கு நான் கூறி முடித்தேன். அதை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துருக்கிறேன். சபையை அவர் கோபாக்கினைக்கு என்று நியமிக்கவில்லை. ஒன்று தெசலோனிக்கே குறித்து கொள்ளுங்கள், வராதவர்கள். ஒன்று தெசலோனிக்கே 1:10. பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கே 4:5. 2 தெசலோனிக்கே 1 வெளியிலே இதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று குறிக்கவில்லை, கோபாக்கினைக்காக நியமிக்கவில்லை. ரெவலேஷன் 3:10, வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, உபத்திரவ காலத்துக்கு அவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார். உபத்திரவ காலத்திலே நம்மை பாதுகாப்பார் என்றல்ல, அந்த உபத்திரவ காலத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார். இதெல்லாம் அந்த சீடியில் இருக்குது. போன வாரம் நான் முடிக்காதனால அந்த சீடி போட வேண்டாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு சிலர் அந்த சீடி வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் ஒருவேளை அது கம்ப்ளீட் ஆகட்டாங்களோ, அந்த சீடியை தம்பி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கடந்த வாரத்தில் உள்ள தான் கொஞ்சம் வேகமாக பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாததால் லூக்கா 21:36 அங்கே லூக்காவில் உபத்திரவ காலத்தெல்லாம் பற்றி சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வந்து இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இல்லாவிட்டால் விழிப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த உபத்திரவ காலத்திலே உங்களை காப்பேன் என்று அல்ல, உபத்திரவ காலத்துக்கு உங்களை விலக்கி காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் உபத்திரவ காலத்துக்கு முன்பாக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கு எதுவானது சாவாமையும் தரித்துக்கொள்ளும், அப்போது மரணமானது ஜெயமாக விழுங்கப்படும். பவுல் சொல்லுகிறார், இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல், சாக விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக, சாகாமலே மறுரூபமாவதற்காக இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்கிற மனுஷன் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. ஆனால் நான் அப்படி சாக விரும்பலை. ஒரு சத்தியம் இருக்குது, சாகாமல் நம்ம மறுரூபமாகலாம்.
மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும், நம்ம மரிக்காமலே மறுரூபமாகும். இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் மரிக்காமலேயே இந்த மாம்சம் இந்த பிரமாணம் ஜீவன் என்ற பிரமாணத்தினாலே விழுங்கப்படும், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்கவே விரும்புகிறேன், உயிரோடு இருக்க விரும்புகிறேன், நான் மரிக்க விரும்பலை. எப்படி உயிரோடு இருக்கிறான் மறுரூபமாவேன் அதை பார்க்கணும். அதான் நான் போர்வையை களைந்து போட விரும்பாமல், இந்த சரீரத்தை தூக்கி போட விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக, மனுஷன் மரிக்காமலே மறுரூபமாவதை பார்ப்பதற்காக இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்க விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னால் முடிந்த அளவுக்கு குறிப்புகளை சிதற விடாமல் சிந்தாமல் வேகமாக படப்படப்பட கொஞ்சம் சொல்லி முடிச்சிருக்கிறேன். கடந்த வாரம் செய்திக்கு பிறகு வந்த ஒன்று ரெண்டு கேள்விகளை இப்போது நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகளுக்கும் நேரம் தரேன். சமயம் இருக்குமானால் இன்னொரு சில குறிப்புகளை சொல்லி அதை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது அந்த கேள்விகளை பார்ப்போம். எடுத்துக்கொள்ளப்படுதலின் படிகளை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். எடுத்துக்கொள்ளப்படுகிற படிகளை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளப்படனா எப்படிப்பட்ட ப்ரிப்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை விளக்கமாக சொல்ல நேரமில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிற நாம் மறுபமாகும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவுக்குள் வந்தோம், கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படணும். பவுல் எழுதுகிறாரு, எப்படி ஆயினும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறும்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு லாபமாய் தோன்றுகிறவைகளையும் நஷ்டம்னு விடுங்க. நஷ்டம்னு விட்டால் போதாது, அது குப்பை, வேஸ்ட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருங்க. எப்படி ஆகிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படும், அதுக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு விடுங்க, குப்பையுமாக தூக்கி போட்டுருங்க. ஒரு அம்மா நகைலாம் போட்டிருந்தவங்க திடீர் நகையெல்லாம் கழட்டிட்டாங்க. அப்போ சிஸ்டர் சாரான்னு ஒரு ஜம்மா அவங்ககிட்ட கேட்டாங்க, என்ன சிஸ்டர் திடீர் நகையெல்லாம் கழட்டிட்டீங்களே? ஆண்டவர் சொன்னார்மா எல்லாம் குப்பை குப்பைன்னு கழட்டிட்டேன் அப்படின்னு. கழட்டி என்ன பண்ணீங்கன்னு, என்ன பண்ண என் மகளுக்கு போட்டிருக்கேன்னாங்க. உங்கள் மகா தான் குப்பை தொட்டியான்னு கேட்டேன். உங்கள் மகா தான் குப்பை தொட்டியா அப்படின்னு. இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம வந்து நஷ்டம்னு நினைக்கிறோம், ஆனால் குப்பைன்னு நினைக்க முடியாது. நம்ம வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட ஏழு படிகள் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. ஏழையும் சேர்த்து சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படும்படிக்கு எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கு. அடுத்த கேள்வி கடந்து போவோம். பழைய ஏற்பாடு தேவ மக்கள், புதிய ஏற்பாட்டு தேவ மக்கள், கிருபையின் கால தேவ மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்களா? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கவில்லை. நம்முடைய நம்பிக்கை இயேசு வரும்போது அந்த ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த 144,000 பேரை குறித்து பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள் இவர்களை, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினவர் யூதா கோத்திர சிங்கத்தை பின்பற்றினவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினவர். அதனால் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மாத்திரம், வெறும் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:14 சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவோடு கூட வரப்போகும் பரிசுத்தவான்கள் யார்? 1 தெசலோனிக்கேயரில் கிறிஸ்துவோடு பரிசுத்தவான்கள் வருவாங்கன்னு சொல்லப்படலை. அது வெளிப்படுத்துகிற விசேஷம் 17:14 தான் ஏசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வருவார், அவரோடு கூட அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் வருவார்கள்னு இருக்குது. இங்கே கிறிஸ்து
வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம் என்று. அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், வெறும் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். மத்தேயு 24 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ரகசிய வருகையா இல்லாவிட்டால் பரிசுத்த வருகையா, அதை குறித்து நான் பின்னாலே விளக்கமாக பேசுகிறேன். மத்தேயு 24:40-41 வசனத்தை குறிப்பிட்டு இந்த கேள்வி கேட்கிறார்கள். அடுத்தது 10 கன்னிகைகளை குறித்த உவமை ரகசிய வருகை பற்றியதா? பிரியமானவர்களே, இதையே நான் பின்னாலே சற்று விவரமாக சொல்லுகிறேன். வேற குறிப்பு 2 தெசலோனிக்கேயர் 2:6-7 தடை பண்ணுகிறது என்ன, அதையும் நான் பின்னாலே செய்தியில் விவரமாக சொல்லுகிறேன். ரகசிய வருகை, பரிசுத்த வருகை இவைகளை குறித்த வசனங்கள் எவை? அடுத்தது தானியேல் 12:2 சொல்லப்பட்டிருக்கிற சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் மகிழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரகசிய வருகையிலே இகழ்ச்சிக்கு இல்லாவிட்டால் நிந்தைக்கு நியமிக்கப்பட்டவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்களா? அதுவும் அதே நேரத்தில் நடக்குமா? பிரியமானவர்களே, தானியேல் 12 சொல்லப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மிகாவேல் தூது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து வரும்போது பயங்கரமான உபத்திரவ காலம் இருக்க போகுது. அந்த உபத்திரவ காலத்தில் சிலர் விழிக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு பயங்கரமான, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், இதுவரைக்கும் இல்லாத உபத்திரவம். உபத்திரவ காலத்தில் நேரடியாக பிசாசுடைய தாக்குதல் இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே தான் தொடங்கும். அவங்களுக்கு அது ஒரு இக்கட்டு காலம், பிரசவ வேதனை, சாவ விரும்பினாலும் வராது, அப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ரெண்டாவது கைவிடப்பட்ட கிறிஸ்தவம். உலக மக்களுக்கு இயற்கை சீற்றத்தினாலே கொஞ்சம் பாடுகள் உண்டு. அப்போது கிறிஸ்துவுக்குள் மறித்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க உயிர் தழுதது எடுத்துக்கொள்ளப்படுறது, மற்றவங்க உயிர் தழுறாங்கன்னா அதே உயிர் தழுதல் அல்ல. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம், அந்த உபத்திரவ காலத்துக்கு அவங்க விழிக்கிறாங்க, அந்த உபத்திரவ காலத்தை அவங்க சந்திக்கிறாங்க. இட் டான்ஸ் ஆன், அதில் தான் அவங்க கண் விழிக்கிறாங்க. ஐயோ, அந்த மேசியா நம்மை காப்பாற்றுவார்னு அவங்க அந்தி கிறிஸ்துவை நினைப்பாங்க. அந்த அந்தி கிறிஸ்துவனாலே அவங்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் உண்டு. அது 12 நீங்கள் 1-2 வாசித்து பார்ப்பீர்களானால் உன்னுடைய ஜனத்தை குறித்து, இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய உயிர் கிறிஸ்துவுக்குள் உள்ள உயிர் தழுதல் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் பவுலு பேதுரு இப்படிப்பட்டவங்க இன்னும் இன்றைய வரைக்கும் எவ்வளவோ யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க மறுரூபமாவாங்க. அதே வேளையில் கைப்பற்றப்பட்ட இஸ்ரவேலர் பயங்கரமான உபத்திரவ காலத்தை சந்திப்பாங்க. தெசலோனிக்கேயரில் வாசித்தோம், 2:6-8 தடை பண்ணுகிறவன். பவுல் எழுதுறாரு, யாராவது இயேசு வர்றார் இயேசு வர்றார் நாங்கள் எழுதுகிறோம். இயேசு வர்றார், வரப்போகிறார், கண்டிப்பாக வரப்போகிறார். தேவதூதர்கள் சொன்னாங்க இயேசு வருவார்னு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு வருவார் இயேசு வருவார். நான் இயேசு வருவார்னு சொன்னோன்னா நீங்கள் கலங்க வேண்டாம், இயேசு கண்டிப்பாக வருவார். இயேசு வருவார் என்று சொல்கிறதுனால நீங்கள் என்ன வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா இயேசுடைய வருகைக்கு முன்பாக அந்தி கிறிஸ்து வெளிப்படணும். அந்தி கிறிஸ்து நான் எத்தனை வரை இயேசு வர்றார் இயேசு வர்றார் இயேசு வர்றார்னு சொன்னாலும் அந்தி கிறிஸ்து வெளிப்படாமல் இயேசு வரமாட்டேன். ஆனால் யோவான் சொல்கிறார் அந்தி கிறிஸ்துடைய ஆவி இப்போதே கிரியை செய்கிறேன். இருந்தால் அந்தி கிறிஸ்துவாக இருக்க முடியுமா, ஹிட்லராக இருக்க முடியுமா, முசோலினியாக இருக்க முடியுமா, இன்றைக்கி ஒபாமாவாக இருப்பானா, சதாம் ஹுசேனாக இருக்குமா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக இயேசு வரமாட்டார். அப்போ இயேசு வருகிறதற்கு, இயேசுடைய 2 வருகைக்கு உள்ள அநேக அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் அந்தி கிறிஸ்து வருவது. அந்தி கிறிஸ்து வரும் முன்பாக இயேசு வெளிப்பட மாட்டான். ஆனால் அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக
சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்திகிறிஸ்துடைய வருகைக்கான அடையாளம். சபை இருக்கிற வரைக்கும் அந்திகிறிஸ்து வரமாட்டான். என்றைக்கு இயேசு வருவார் அது இயேசுக்கு மாத்திரம், தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆ தெரியும், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த கிழமை இயேசு வருவார் என்று தெரியும், குறிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாக அந்திகிறிஸ்து வர வேண்டும். 7 ஆண்டுகள் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். இது முகமதியர்களும் நம்புகிறார். ஈசா நபி வருவதற்கு முன்பாக மெஹதி இந்த உலகத்தை 7 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அந்திகிறிஸ்து இல்லாவிட்டால் அந்த மிருகம், அந்திகிறிஸ்து என்றால் அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட் என்றல்ல, ஆன்டை கிரைஸ்ட் என்பதுதான் சரியான உச்சரிப்பு. கிரைஸ்ட் லைக், கிறிஸ்து போன்ற ஒருவன், கிறிஸ்து போன்ற ஒருவன் வருவான். அவன் எழுத்தின்படி அகெயின்ஸ்ட் கிரைஸ்டாக இருக்க மாட்டான், அவனை தான் நம்ம கிறிஸ்துன்னு நினைப்போம். அப்படியே கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள், அந்த அச்சு அடையாளங்கள் அவன்கிட்ட காணப்படும். ஆன்டை கிரைஸ்ட் என்றால் கிரைஸ்ட் லைக் என்றார், நாட் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் சொல்கிற மாதிரி, இந்தி எதிர்ப்புங்கிற மாதிரி, இவன் கிறிஸ்து எதிர்ப்பல்ல, மலையாளத்தில் தெரியாமல் கிறிஸ்து விரோதின்னு சொல்லியிருக்கு. அவன் கிறிஸ்து விரோதி அல்ல, கிறிஸ்து போலி, கவுண்டர்ஃபீட் கிரைஸ்ட். எப்படி ஒரு போலியான நோட்டு ஒரிஜினல் நோட்டு மாதிரியே இருக்குதோ, அதே போல் இவன் ஒரிஜினல் கிரைஸ்ட் மாதிரியே இருப்பான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும். கள்ள தீர்க்கதரிசிகளே அப்படி தான் இருப்பாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதானே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதானே. இயேசு கிறிஸ்துக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறான்னு மேலறையில் சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பாங்கிற. நான் விளங்குறதற்காக எங்கே ஒரு தமிழில் சொல்கிறேன், எல்லாருக்கும் அவன் மேலே கூட சந்தேகம் வந்துச்சு. பேதருக்கு அவன் மேலே சந்தேகம், நான் ஆண்டவர், நான் ஆண்டவர், எல்லாரும் அவன் பேரில் சந்தேகப்படுறான். எங்கே ஒரு பாஷையில் சொல்கிறேன், ஒரு பயலாவது யூதாவை சந்தேகப்பட்டானா, யூதாவை சந்தேகப்பட்டானா? இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறான், உங்களிலே ஒருவன் கள்ளக்கிறிஸ்து, கள்ள தீர்க்க தரிசி, நீ பிரசங்கம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம பேரில் கூட சந்தேகம் வரும், நான் ரைட்டாக தப்பான். ஆனால் யார் பேரில் சந்தேகம் வரவே வராது, அந்த கள்ள தீர்க்கதரிசி பேரில் நமக்கு சந்தேகமே வராது. அவன் அவ்வளவு அழகாக வஞ்சிப்பான், நம்மளை வேணால் கூட சந்தேகப்பட்டுருவோம். பிரியமானவர்கள், அங்கே கடைசி நாட்களில் அந்த கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்து, ஆன்டை கிரைஸ்ட், லைக் கிரைஸ்ட், ஒரு மேசியா வருவோம். இஸ்ரவேலுக்கு கோயில் கட்டி கொடுப்பான், நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்வான். யுனைடட் ரிலிஜன் லைக் தான் நேராக யூக்குமெனிக்கல் மூமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. முந்தியெல்லாம் இந்த இன்டர் டினாமினேஷன் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப இன்டர் டினாமினேஷன், இப்போ இன்டர் டினாமினேஷனுங்கிற வேர்டு கூட போய் நான் டினாமினேஷன், நான் டினாமினேஷன், நான் டினாமினேஷன் எல்லாம் ஒரே டினாமினேஷன் ஆகிட வேண்டியது தானே. எதுக்கு இத்தனை டினாமினேஷனு? நம்ம எல்லோரும் ஒன்றுன்னு சொன்னால் ஒரே டினாமினேஷன் ஆகிட வேண்டியது தானே. இல்லை, அதெல்லாம் ஆக முடியாது. அவன் அவன் பிஸ்னஸை பார்க்க வேண்டியிருக்குது. அது எப்படி எல்லோரும் ஒரே பிஸ்னஸ் அப்ப முடியுமா? அவன் அவன் பிஸ்னஸை பார்க்கணும். தனித்தனி பேர் வச்சா தானே பிஸ்னஸ் ஓடும். பெரிய நான் டினாமினேஷனல், இன்டர் டினாமினேஷனல்ங்கிறோம். இதைத்தான் போப் ஜான் பால் சொன்னார், முதல் முறையாக யூதர்கள் முகமதியர்கள் ரெண்டு தலைவர்களையும் கூப்பிட்டு இவர் கிறிஸ்டியானிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி சொன்னார், அவங்க அல்லாவை கும்பிடுறாங்க, எல்லாம் வல்ல இறைவனை கும்பிடுறாங்க, அவர் தான் தெய்வம், அவர் தான் பைபிளில் 7 சொல்லியிருக்கு. யூதர்கள் அந்த அல்லாவுடைய பேர் யாவேன்னு சொல்கிறீங்க, யூதர்கள் அந்த அல்லாவுடைய பேரை யாவேன்னு சொல்கிறீங்க, அந்த யாவே இயேசுவாக வந்தார்னு நாங்கள் நம்புகிறோம், நம்ம 3 பேருக்குள்ளும் இருக்கிறது
இட்ஸ் ஒன்லி எ டினாமினேஷனல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா. டினாமினேஷனல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ இங்கே ஆல்பர்ட் ஒரு 100 ரூபா நோட்டு வச்சுருக்கிறாரு, பின்னால் ராபர்ட் ஐயா 2 50 ரூபா நோட்டு வச்சுருக்கிறாரு, நான் 10 ரூபா நோட்டு 10 வச்சுருக்கிறேன், அவர் 1 100 ரூபா நோட்டு, அவர் 2 50 ரூபா நோட்டு, நான் 10 10 ரூபா நோட்டு வச்சுருக்கிறேன், எங்கள் 3 பேருடைய வேல்யூ ஒன்று தான், அதுவும் 100 ரூபா தான், 2 50 ரூபாயும் 100 ரூபா தான், என்கிட்ட இருக்கிற 10 100 10 ரூபாயும் 100 ரூபா தான், எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பேர் என்னது சொல்லுங்க, என்ன டிஃப்ரென்ஸு? டினாமினேஷனல் டிஃப்ரென்ஸ். வேல்யூ எல்லாம் ஒன்று தான். யார் கத்தோலிக்குடைய வேல்யூவும் சரி, யூதருடைய வேல்யூவும் சரி, முகமதுடைய வேல்யூவும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன தான்? டினாமினேஷனல் டிஃப்ரென்ஸ் தான். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஐக்கிய மதம் உருவாகிறது இந்த அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்காக. தமிழில் உள்ள அந்தி கிறிஸ்து என்ற சொல்லினுடைய பொருள் கடைசி கிறிஸ்து. கடைசி கிறிஸ்து, நிறைய போலி கிறிஸ்துக்கள் வருவார்கள், அந்த போலி கிறிஸ்துக்கள்ல இவன் கடைசி போலி கிறிஸ்து. கடைசி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து இல்லை, கடைசியில் வருகிற கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு அவன் வெளிப்படுகிறதற்கு தடை செய்கிறதுன்னா சபை போய் அதை தடுத்துக்கிட்டு இருக்கல. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால்தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படாத தேவனுடைய ஒரு ஒழுங்கு. அந்தி கிறிஸ்து என்ற ஒரு வேர்ல்டு லீடரை நம்ம பார்க்காத வரைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படலை என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மிருகத்தை நான் பார்க்கும்போது பார்க்க நேரிடுமானால் நான் பார்க்கக்கூடாது, பார்க்க நேரிடுமானால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்றார். அதனால் பவுல் சொல்கிறாரு, இப்போமே நீங்கள் கலங்காதீங்க, அப்படி ஒரு வேர்ல்ட் லீடர் வருவான், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி எல்லாரையும் நம்ப பண்ணுவான், அவன் வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சபை அவனை தடை செய்கிறது. சபை இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து வெளிப்பட மாட்டான், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயிலிருந்து அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். மத்தேயு 24:1 வாசியுங்கள். மத்தேயு 24:1. கடந்த வாரம் சில சொற்றொடர்கள், பிரிமில்லேனியம், போஸ்ட் மில்லேனியம், அம்மில்லேனியம், ப்ரீட்ரிபுலேஷன், மிட்ரிபுலேஷன் என்றெல்லாம் சொற்களை விளக்கியிருந்தேன். அந்த சொல் விளக்கமெல்லாம் அந்த சீடியில் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சீடியில் அதை வாங்கி கேட்டுக்கொள்ளுங்க. எழுதுனது கூட இருக்கா? அந்த சொல் விளக்கம்லாம் இதில் இருக்குது. இந்த சொல் விளக்கம்லாம் இதில் இருக்குது. இப்போ நான் நேரம் செலவழிக்க விரும்பலை. 24 நேராக கடந்து போவோம். வாசியுங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, ஒலிவ மலை பிரசங்கம் இயேசுவுடைய கடைசி பிரசங்கம். மத்தேயு 24:25 நம்ம பார்க்குறோம். லூக்கா 21 மார்க்கு 13 என்று நினைக்கிறேன், இந்த அதிகாரங்களிலேயும் அவருடைய ஒலிவ மலை பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மலை பிரசங்கம் முதலாவது பண்ணினார், கடைசி பிரசங்கம் ஒலிவ மலையில் அவர் பண்ணின பிரசங்கம். ஒலிவ மலையில் அவருடைய கால்கள் வந்து இறங்கும் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அந்த மலையை சூஸ் பண்ணி அந்த மலையில் போய் உட்கார்ற. அப்போ சீஷர்கள் இடத்துல வர்றாங்க, 11 பேர். திருவிருந்து முடிஞ்சிருக்கு, அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். இந்த சூழ்நிலையில் அவர்களோடு கூட திருவிருந்துக்கு முன்பாக தேவாலயத்தை சுற்றிட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறது அவருடைய கடைசி ஒரு டிஸ்கோர்ஸ். அப்போ சீஷர்கள் இடத்துல 3 கேள்விகளை கேட்குறாங்க. மத்தியில் அந்த கேள்விகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
ஆனால் மத்தேயு மார்க்கு லூக்காவில் அந்த பதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கேள்வி மத்தேயில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மூன்று புத்தகங்களையும் இணையாக வாசிக்க வேண்டும். மூன்று கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்வி நம்பர் ஒன், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அவர் சொன்னார், எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் இடிக்கப்படும் என்று சொன்னார். இது எப்போது சம்பவிக்கும் என்று கேட்டேன். ரெண்டாவது, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைய அவர் விளக்கிக்கிட்டே போகிறார். அதில் என்னுடைய வருகை மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் போகிற 27 வாசிங்க, மற்ற 24-27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்றால், வருகைக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களெல்லாம் சொல்லிட்டு மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் போகிற, அப்படி மின்னலை எல்லாரும் பார்க்க முடியும், அப்படி எல்லாரும் பார்க்கத்தக்கதாக என்னுடைய வருகை இருக்கும் என்று வருகைக்காக அவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் சொல்கிறேன். மூன்றாவது ஒரு கேள்வி, உலகத்தினுடைய முடிவுக்கான அடையாளம் என்ன? அப்போ சொல்கிற முடிவு உடனே வராது. அப்போ உலகத்தினுடைய முடிவு, அவர் வருகைக்கும் பின்பாக ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூன்று கேள்விகள் என்ன? முதல் கேள்வி, தேவாலயம் இடிக்கப்படுவது எப்போது சம்பவிக்கும்? ரெண்டாவது கேள்வி, வருகையின் அடையாளம். நிறையா குறிப்பு சொல்லி கடைசியில் அவருடைய வருகை எப்படி இருக்கும்னு சொல்கிறாரு, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பாய்கிறது போல் அவருடைய வருகை இருக்கும்னு சொல்கிறார். மூன்றாவது, உலகத்தினுடைய முடிவு. உலகத்தினுடைய முடிவு இப்போ உடனே வராது, முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பகுதியை வாசித்தமான கொஞ்சம் முன்ன பின்ன முன்ன பின்ன இருக்கும். ஆனால் லூக்காவில் வாசிக்கும்போது அது இன்னும் சற்று தெளிவாக இருக்கு, இன்னும் சற்று தெளிவாக இருக்கு. கொஞ்சம் லூக்கா வரிசைப்படுத்தி இருக்கிற பிரியமானவர்களே, இந்த மூன்று தீர்க்க தரிசனங்களில் ஒன்று நிறைவேறிட்டு, தேவாலயம் இடிக்கப்பட்டுட்டு, அவர் சொன்னபடியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அவர் சொல்லி சரியாக 40 வருஷத்தில், இவர் சொன்னது ஏறத்தாழ கிபி 30 அவர் இதை சொல்கிறார். கிபி 70 ஒரு தலைமுறைக்குள்ளாக தேவாலயம் இடிக்கப்பட்டு. பிரியமானவர்களே, ஜோசப்பஸ் என்ற பரிசுத்தவான் எழுதுகிறார், இயேசுவை சிலுவையில் அறைந்ததை நேரில் பார்த்தவர்கள் தீத்துராயனுடைய நாட்களிலே, இல்லாவிட்டால் வெஸ்பேசியன் என்ற மன்னனுடைய நாட்களிலே, தீத்துராயனாலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டதை இயேசு சிலுவையில் தொங்கினதை நேரில் பார்த்தவங்க நேரில் பார்த்துருக்காங்க. ஒரு தலைமுறைக்குள்ள அந்த இரத்தப்பழி அவங்க மேலே வந்துடுச்சு. இயேசு சொல்லி 40 ஆண்டுகளுக்குள்ளாக அது நிறைவேறிச்சு. ரெண்டாவது, உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அதைத்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயேசு தன்னுடைய வருகைக்கான அடையாளங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். சொல்லிகிட்டே வரும்போது லூக்கா 21:30 எடுத்தவங்க வாசிங்களேன், பெருதிண்டியினாலும் லௌகிக இச்சைகளினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு. 34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் குடிவெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அந்த நாள் நீங்க நினையாத நேரத்தில் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப எப்ப எந்த நேரத்தில் வரணும்? நினையாத நேரத்தில் வரக்கூடாதுன்னா எந்த நேரத்தில் வரணும் சொல்லுங்களேன். நீங்க நினையாத நேரத்தில் வரக்கூடாதுன்னா எச்சரிக்கையா இருங்க. எந்த நேரத்தில் வரணும்? நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் வரணும். அவர் எப்போ வருவார்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? எப்போதும் நினச்சிக்கிட்டு இருங்க.
வருவார் 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 எப்போதும் நினச்சிக்கிட்டு. அதனால தான் பவுல் இதை தான் சொல்கிறாரு, அந்த நாள் திருடன் வருகிற விதமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஊர்லேருந்து புருஷன் வரான், புருஷன் வருமா வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இந்த அம்மா இருக்காங்க. திடீர்னு வந்துட்டான், எங்க சொல்லாமல் வெள்ளாமல் திருடன் மாதிரி வந்துட்டீங்களே அப்படியே சொல்லுவாங்க. ஐயா நினச்சிக்கிட்டே இருந்தேன் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உலக பிராரமா டெலிபதி இயற்கையாகவே அது நமக்கு இருக்கு. நீங்கள் சிலரை நினச்சிக்கிட்டே இருங்க, அவங்க இன்னைக்கு வருவாங்க. நீ இன்னைக்கு தான் உங்களை ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது எத்தனை பேருக்கு இப்படி அனுபவம் இருக்குது? நிச்சயம் அது நமக்கு ஒரு பவர் இருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டே இருப்போம் அது நடக்கும். அதனால தான் கிறிஸ்தவத்தில் எப்போதும் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கன்னு இருக்குது. இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, நல்லதே நினைங்க நல்லது நடக்கும், கெட்டதை நினைங்க என்ன நடக்கும், கெட்டது தான் நடக்கும். என்ன நினைக்கிற ஏசு வருவார் வருவார் நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஏசு வந்துடுவார். ஆண்டவர் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீ வந்துட்டு இருப்பா சொல்லுவோம்ல. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகிறேன், பாஸ்டர் நீ காலையிலேருந்து எங்களுக்கு உங்கள் நினைவாகவே இருந்துச்சு, நீங்கள் வருவீங்கன்னு திட்டமாக தெரியும். நான் பாருங்கள் வீட்டில் கூட சொன்னேன், ஏமா அங்கே வாங்க நான் சொன்னேன்லம்மா, நீ பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன்லம்மா. சொல்கிறாங்கல்ல சில வீட்டில் அவர் வரும். ஆண்டவர் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீ வருவீர்னு தெரியும், வந்துட்டீர் ஆண்டவர் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் நினைக்கவே இல்லை திடுதிருப்பு இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல போகிறோம். அப்போது அவர் நம்ம நினச்சிட்ருக்க வேலையில் வருவார். மற்றவங்க அவரை நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு திருடம் வர்ற மாதிரி வருவார். நீங்கள் நினையாத நேரத்தில் நான் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. எப்போல்லாம் நம்ம அவரை நினைக்க மாட்டோம் தெரியுமா? ஒன்று சாப்பாடு சாப்பாடுன்னு அலைஞ்சோம்னா அவரை நினைக்க மாட்டோம். அங்கே குடி வரிங்கிறது டாஸ்மாக் வரி இல்லை. பிரியமான எந்த ஒரு காரியத்தை இது இல்லாமல் முடியாது. ஒரு தாகம், ஒரு இன்டெலிஜென்ஸ் என்று இருக்குது உங்களோட பாஷை. இது இல்லாமல் எனக்கு முடியவே முடியாது. அது ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு ஐபேடாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காஃபி டீயாக இருக்கலாம். அது எல்லாமே என்னால் முடியவே முடியாது. வெறுதிண்டினாலும் வெறியினாலும் அப்புறம் லௌகீக கவலைகளினாலும் இருதயம் பாரமடையப்படாது. நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிரம்புனா பரவாயில்ல, என்னை பார்த்தாலே தெரியுது. பிரியமானவர்களே எது பாரமடையக்கூடாது? இருதயம், வயிறு அல்ல இருதயம். இருதயம் பாரமடையக்கூடாது. ஐயோ சாப்பாடு, ஐயோ சாப்பாடு, ஐயோ சாப்பாடு வாழ்கிறது இது ஒன்று காத்தான்னா வாழ்கிறேன். நல்லா சாப்பாடு வேணும். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், கர்த்தர் நம்ம சாப்பாடு நம்ம ஜோம் பண்ணோன்னா நம்ம சாப்பாட்டை ஆசீர்வதித்து கர்த்தர் வியாதியை விளக்குவாரான்னு. நான் நிச்சயமாக மாட்டாருன்ட்டேன். என்னன்னு அவர் சொன்னார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத பிரியாணி இரியாணி லட்டு லுட்டுன்னு சாப்பிட்டுட்டு ஆண்டவரே இந்த அப்பத்தை இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிப்புன்னு அவர் என்ன பண்ணுவார்? ஒழுங்காக அப்பத்தை சாப்பிடு, தண்ணி குடி, வியாதி வராமல் பார்த்துக்கிற, அது ஏன் பொறுப்பு? நீ கண்டதையும் தின்னா அது யார் பொறுப்பு இல்லை? ஏன் பொறுப்பு இல்லைன்றவர். பயப்படாதீங்க. ஆனால் அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தான் சொன்னார்? அப்பத்தையும் தண்ணீரையும் எல்லாம் ஹைட்ரோதெரப்பி ஹைட்ரோதெரப்பிங்கிறான், நிறைய தண்ணி குடிங்கிறான். அவர் தான் தண்ணி ஆசீர்வதித்தாருன்னு சொன்னார்ல, சோம் பண்ணி குடிங்க. 6 லிட்டர் குடிக்கணுமா? நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சிலருக்கு பையன் தண்ணி குடித்தா சாப்பிட முடியாது. தண்ணி கொடுத்து வயத்தை நிரப்பிட்டா எப்படி சாப்பிட்றது? இருக்கட்டும் பிரியமானவர், இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கார். ஏன் இந்த காரியங்கள் நம்ம அவரை நினைக்கிறத விட்டு திருப்பி, நாம் அவரை நினைக்கிறத விட்டு திருப்பி லௌகீக இச்சை. ஐயோ பெரிய பில்டிங் போடணும், பெரிய பில்டிங் போடணும், பெரிய பில்டிங் போடணும், அதுக்கு எங்கே டொனேஷன் வாங்கலாம், எங்கே போய் பணம் வாங்கலாம், எந்த நாட்டில் போகலாம், இப்படியே யோசிச்சுருக்கோம். அவர் திடீர்னு வந்துட்டாருன்னா அப்புறம் பில்டிங் போட்டு நம்ம உட்காந்து அந்தி கிறிஸ்தவ கூட்டு ஒரு மீட்டிங் வைக்க வேண்டியது. அவர் நினையாத நேரத்தில் வந்துடுவார். ஐயா பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அப்போ எங்கள் வருகையை குறித்து அவர் சொல்லும்போது அவருடைய வருகைக்கான அடையாளங்களை அவர் சொல்கிறார். நினையாத நாளிகையில் வரக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்கிற அதை சொல்லிட்டு தான் 36 வசனத்தில் சொல்கிறாரு. லூக்கா 21:36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. இந்த உபத்திரவ காலத்துக்கெல்லாம் எப்படியாவது தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள் அல்ல, விழிப்பாயிருங்கள், வாட்ச்ஃபுல், தூங்காமல் இருங்க, வேக்ஃபுல் அல்ல, நைட்டெல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்கன்றல்ல, வாட்ச்ஃபுல்லாக இருங்க, விழிப்பாயிருங்க, விழித்திருங்கள் அல்ல, மார்ஜினில் குறித்து கொள்ளுங்க, விழித்திருங்கள் அல்ல, விழிப்பாயிருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, வாட்ச்ஃபுல்லாக இருங்க. இப்போ என்ன நடக்குது, அவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன, கேள்வி கேட்டிங்கள இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார், ஆனால் முடிவு உடனே வராது. ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது வெளியரங்கமாக எல்லாம் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இதில் ரகசிய வருகையை பற்றி சொன்னாரா என்ற ஒரு சில கேள்வி உண்டு. என்ன அழகாக ஐயம் திரிபுற, எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ அழகாக இயேசு சொல்லியிருக்கார் பாருங்கள். எந்த சத்தியமும் ரெண்டு திருஷ்டாந்தங்களால் நிறைவேறும். நம்ம மத்தேயு 24 வாசித்த அந்த 27 வசனம் நினைக்கிறோம், திரும்ப வாங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோதுரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து இவ்வளவு தெளிவான காரியங்களை இயேசு அங்கே விலாவாரியாக சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, அதே 24 வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று இயேசு சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு பிரியமானவர்களே வாசிங்க 35 வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் சொல்லிட்டேன். சொல்லும்போதே ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்குது, இது வரைக்கும் ரகசிய வருகை ரகசிய வருகைன்னு சொன்னார், இயேசு தன்னுடைய பரசீக வருகை இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மற்ற 24 அதிகாரத்தில் அப்படி எல்லாம் நல்லா தெளிவாக சொல்கிறாரு. எல்லோரும் இப்படி இருக்கும், வானத்தின் ஒரு மணிலிருந்து மறுமனை வரைக்கும் நடக்கும் எல்லாம் சொல்லிட்டு, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்க, ஹிண்ட் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே நடக்கும். எப்படி எனில் நோவா காலத்தில் எப்படி நடந்தது? ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இதை லூக்கா எழுதும்போது இன்னொரு உதாரணத்தையும் சேர்த்து சொல்கிறார்.
லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும், மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். அன்றைக்கு பெண் பூசித்தார்கள், குடித்தார்கள், கட்டினார்கள், நட்டார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள். லோத்து சோதோமை விட்டு வெளியே போய் அக்கினியும் கந்தகமும் பூமியில் சோதோமையில் பரிசிக்கப்படும் மட்டும் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்குங்கிறார். இந்த ரெண்டு எடுத்துக்காட்டிலையும் ஒரே ஒரு வித்தியாசம், நோவா காலத்தில் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். லோத்துடைய காலத்தில் அந்த ஒன்றை மாத்திரம் அப்படியே விட்டுட்டார். இந்த பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறதெல்லாம் கிடையாது, அவன் பார்த்துட்டு தள்ளிட்டு போக வேண்டியது தான். அப்புறம் ஒன்றா வந்து லிவிங் பார்ட்னர்ஸுங்க வேண்டியது தான், கான்ட்ராக்டுங்க வேண்டியது தான். நாங்கள் முதலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவோமான்னு பார்க்குறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்கே இந்த பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு இருந்த சோதோமின் பாவத்தெல்லாம் அவர் சொல்ல, ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் அவலட்சணமாக நடப்பிப்பார்கள் அதெல்லாம் அவர் சொல்லலை. ரொம்ப அழகாக சொன்னார், நோவா காலத்தில் கல்யாணம் காட்சியெலாம் இருக்கும், லோத்து காலத்தில் அந்த கல்யாணம் காட்சி பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறதுலாம் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி சொல்லாமட்டார். லோத்துவினுடைய காலத்தில் இன்ஜினியரிங், ஃபார்மிங், காமர்ஸ், வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் வாங்கிறது, விற்கிறது, டிவி வாங்கிறது, லேப்டாப் வாங்கிறது, ஒரு டிவி இருந்தால் போதும் ரெண்டு டிவி வாங்கணும், அப்புறம் வந்து இது ஃப்ளாட்டு டியூப் டிவி, இப்போ 3D டிவி, என்னென்னமோ வந்து HD டிவி, இந்த டிவி வேணும், அந்த டிவி வேணும், மாடர்னாக டிவி வேணும், LED டிவின்லாம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, வாங்குறோம்ல, இந்த ஃபோன் போய் அந்த ஃபோன்னு வந்துக்கிட்டே இருக்குல்ல, விற்கிறதும் வாங்கிறதும் ரொம்ப மும்முரமாக நடக்கும். இப்போல்லாம் சும்மா ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுது, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆகிப்போச்சு, கடையும் வைக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஏர் கண்டிஷனும் வேண்டாம், சேல்ஸ் பர்சனும் வேண்டாம், சும்மா வீட்டுக்கு கிளிக் பண்ணால் போதும், வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம். அப்போ லோத்தினுடைய காலத்தில் கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது, விதைக்கிறது, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பெருகிடும். இந்த காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ரெண்டு எடுத்துக்காட்டுகளை சொன்னார், ரெண்டு எடுத்துக்காட்டுகளிலேயும் ஒரே 5 சத்தியம் இருந்தது. இதை நீங்கள் கர்த்தர் நடத்துவாரான்னா உங்கள் ஒரு பிரசங்கமாக கூட உங்கள் சபைகளில் சொல்லலாம். ரெண்டு எடுத்துக்காட்டுகளிலேயும் இயேசு ஒரே 5 சத்தியத்தை சொன்னார். மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக நீதியை கருத்து நோவா பிரசங்கித்தார், நீதியை குறித்து நோவா பிரசங்கித்தார். ரெண்டாவது, ஜனங்கள் பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறது கல்யாணம் காட்சின்னு அலைந்தார், பூசித்தாங்க, குடித்தாங்க. குடிக்கிறது என்றால் திராட்சை ரசம் மதுபானம் என்றால் இதை சாப்பிட்டாங்க. ஜனங்கள் வந்து சாங்கோபங்கமாக இருந்தாங்க. மூன்றாவது, ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தார். நான்காவது, அதே நாளில் ஜலப்பிரளயம் வந்தது. வேண்டியவங்க குறிச்சிக்கோங்க, ஒரு 5-point மெசேஜ் சொல்லித்தார். பாயிண்ட் நம்பர் 1, நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தார். ரெண்டாவது, ஜனங்கள் சாங்க பொங்கமாக ஜீவித்தாங்க, கல்யாணம் காட்சி சாப்பாடு. மூன்றாவது, ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தார். நான்காவது, ஜலப்பிரளயம் வந்தது. ஐந்தாவது, எல்லாரையும் அது அழித்து போட்டது, எல்லாரையும் அது அழித்து போட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எல்லாரையும் அது அழித்து போட்டேன். அதே 5 காரியங்கள் லோத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார். லோத்து நீதிமானாய், லோத்து தன்னுடைய இருதயத்திலே பாதிக்கப்பட்டு நீதியை குறித்து பிரசங்கித்தார். சோதோமில் அவர் யங் ப்ரீச்சர்ஸ் கற்பனை கதை, டெய்லி சோதோமின் பாவத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போவார், யாரும் கேட்க மாட்டாங்களோ. அந்த ஊரில் ஒரு தாத்தா இருந்தார், அவருக்கு இது பார்த்தா ஒரே ஆச்சரியம், டெய்லி அந்த பையன் கத்திட்டு போகிறான், ஒருத்தன் கூட கேட்க மாட்டேக்கானே,
அப்படின்னு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, ஏன் தம்பி டெய்லி இந்த சோதமில் நீ இப்படி கத்திக்கிட்டே போகிற, ஒருத்தனும் கேட்க மாட்டேக்கானேன்னு. அப்போ அவன் சொன்னான்னா, ஐ ஷவுட் லெஸ்ட் ஐ சின் நான், நான் பாவம் செஞ்சிடப்படாது அதான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான், நான் பாவம் செஞ்சிடப்படாது அதான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான். லோத்து தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதியை குறித்து பிரசங்கித்தான். நம்பர் டூ, ஜனங்கள் சாங்க பொங்கமாக ஜீவித்தாங்க. அவங்க பாவத்தை பற்றிலாம் ஆண்டவர் சொல்லலை. புசிச்சாங்க, குடித்தாங்க, சாப்பிட்டாங்க, காஃபி டீ ஜூஸு அது இது புசித்தாங்க குடித்தாங்க. அந்த கல்யாண காட்சிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கட்டணும், விற்கணும், வாங்கணும், நடணும், இதே தான் பிஸ்னஸ்ஸு, இதுதான் அவங்க இன்ட்ரெஸ்ட். அப்படி ஒரு காலம் இருந்தது. சாங்கோபங்கமாக ஜீவித்தாங்க. ஒரு நாள் லோத்து பத்திரமான ஒரு இடத்துக்கு இழுத்துக்கு பிடுங்கி கொண்டு போகப்பட்டான். கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. பத்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அந்த நாளில் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறங்கி வந்து வந்தது. ஐந்தாவது, சோதோமிலிருந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இயேசு தெளிவாய் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான், லோத்து நீதியை குறித்து பிரசங்கித்தான். நோவாவுடைய நாட்களிலே, லோத்துடைய நாட்களிலே ஜனங்கள் சாங்கபொங்கமாக இருந்தார்கள். லோத்து ஒரு நாள், நோவா ஒரு நாள் பத்திரமாய் பேழைக்குள்ளே கொண்டு போகப்பட்டான். லோத்து பத்திரமான ஒரு இடத்துக்கு கையை பிடித்து இழுத்து கொண்டு போகப்பட்டான். நோவாவுடைய நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்தது. லோத்துவருடைய நாட்களில் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறங்கி வந்தது. நோவாவுடைய நாட்களிலும் லோத்துவருடைய நாட்களிலும் பூமியிலிருந்து எல்லாரும் எல்லாரும் அந்த இடத்துல இருந்த எல்லாரையும் அந்த தேவ தண்டனை அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும். நீதியின் பிரசங்கியா அங்கும் இங்கும் ஓடி நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள், நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஒரு நோவா, ஒரு லோத்து. ஆனால் ஜனங்கள் சாங்க பொங்கமாக ஜீவிப்பார்கள். கல்யாணம் காட்சி வாங்கணும், விற்கணும், கட்டணும், நடணும், இதிலே தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பார்கள். ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, லோத்து பத்திரமான இடத்துக்கு கொண்டு போகப்பட்டது போல, இந்த நீதியின் பிரசங்கிமார், இந்த பரிசுத்தவான்கள் ஒரு பத்திரமான இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். எந்த இடம் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எங்கே பிணம் கிடக்குதோ அங்கே கழுகு வா 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 அப்படின்னு கூப்பிட வேண்டாம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எங்கே சர்க்கரை இருக்கோ அங்கே எறும்பு வரும் ஐயா. எங்கே என் ஜீவன் இருக்கோ அங்கே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். கழுகுக்கு ஜீவன் பிணம், எறும்புக்கு ஜீவன் சர்க்கரை, எனக்கு ஜீவன் கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று யார் யார் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறாங்களோ அவங்க ஜீவன் இருக்கிற இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார்னு சொல்கிறோம். பவுல் சொல்கிறாரு, இயேசு வருவார் என்றல்ல, எனது ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. வெளிப்படுவது இயேசு அல்ல, என் ஜீவன், என் உயிர் ஐயா, என் உசுறு, என் ஜீவன். அதனால தான் பவுல் எழுதுவார் கொலேசில், இப்போது என்னுடைய ஜீவன் எனக்குள்ள இல்லை, நான் மரித்தேன், என் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசு வரப்போறார் என்றல்ல, என் ஜீவன் வரப்போதியா, அதான்யா என் ஜீவன், அதான் என் ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யார் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் இயேசு உயிர், இயேசு உயிர், இயேசு உயிர்னு இருக்காங்களோ அவங்களுக்கு சாவு ஆதாயம், அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அங்கே தான் அவர் எழுதுறாரு, ரெண்டு ஸ்திரீகள் இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே மாவாட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவா. ரெண்டு பேர் வயலில் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். கைவிடப்பட்டவன் எங்கே இருப்பான்? பூமியில் இருப்பான். எடுத்துக்கொள்ளப்பட்டவன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. எங்கெல்லாம் கேட்காதடா, எங்கேன்னு கேட்காத, நம்ம தான் அடிச்சுக்கிறோம் சியோன்னு, நீ சியோ நான் எருசலேம்னு எல்லாம். ஐயா, அவரோடு கூட நாமும் இருக்கும்படி
நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்மோடு நம்மை ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்த தேவன் உண்மை உள்ள அவர் எங்கே இருக்காரோ அங்கே நான் இருப்பேன். அவர் எங்கே இருக்காரோ அங்கே நான் இருப்பேன். எனக்கு அவர் உயிர் ஐயா, அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டேன். ஏசு ஏசுன்னு அலையிறேன். வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தா இயேசுவுக்காக இருக்கிறோம் ஐயா. பிணத்துக்கு கழுகுக்கு பிணம் ஆகாரமானா கிறிஸ்துவுக்குள் மறித்த எனக்கு உயிரோடு இருக்கிற இயேசுதான் ஆகாரம். கழுகுக்கு பிண ஆகாரம், கிறிஸ்துவுக்குள் மறித்த எனக்கு இயேசு ஆகாரம். அவர் தான் ஜீவன், அதான் உயிர், அவர் தான் உயிர். அவர் எங்கே இருக்காரோ அங்கே போவேன். இங்கே அங்கெல்லாம் யாரும் கேட்க வேண்டாம், அண்ட் எங்கன்னு தெரியாது. அதான் மத்திய ஆகாயத்தில் அவரை நாம் சந்திப்போம். என் ஜீவன் வெளிப்படும்போது நான் அவரோட போய் இணைஞ்சிருவேன். அந்த மேக்னெட்டில் அந்த இரும்பு தூள் அப்படி சக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி இன்றைக்கு ஏசு எனக்குள்ளே இருக்கிறார். ஏசு ஏசுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்படும்போது அவரோடு கூட போய் நான் இணைந்து விடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5 குறிப்புகள். நீதியின் பிரசங்கமாக உலகத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். இன்றைக்கு யார் யாரால் கண்டித்து உணர்த்த முடியலையோ அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருப்பது கேள்விக்குறி. சந்தேகம், சந்தேகம் பூசி மெழுகணும். சாரமில்லாத சாந்த கொண்டு பூசணும். சமாதானம் இல்லாத நேரத்தில் சமாதானம் சமாதானம் சொல்லி ஏமாற்றணும் என்கிறவர்கள் ஜனங்களை பூசி மெழுகணும். பிரியமானவர்களே, சில சிறங்கை வார்கோதுமைக்காக, சில அப்ப துண்டுகளுக்காக கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. சில அப்ப துண்டுகளுக்காக, கிரம்ஸ் ஆஃப் பிரெட், சிறங்கை வார்கோதுமைக்காக, கோதுமை கொழுமையான கோதுமை, கோதுமையில் குறைவானது வார்கோதுமை, அந்த வார்கோதுமையிலே ரொம்ப குறைவானது பண்ணிக்கு வைக்கிறது சிறங்கை வார்கோதுமை ரொம்ப குறைவான மட்டமானது. பிரியமான எசேக்கியேல் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய ஹைட்டுக்கும் தலையணை தச்சு. சிலர் வேகமாக புரட்டுறீங்க, வாசித்து முடிச்சிருவோம், வாசிங்க. எசேக்கியேல் 13:18 வசனத்திலிருந்து என்று நினைக்கிறேன், வாசிங்க. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படி சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து, தழுவணை குஷன் அடி தழுவணை, சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய மார்ஜின்ல குறித்து கொள்ளுங்க. அந்தந்த வயதுள்ளவர்கள் அல்ல, அந்தந்த உயரம் உள்ளவர்கள் ஸ்டேச்சர். அந்த தலை கரெக்டாக இருக்கும். சிலர் குள்ளமாக இருப்பாங்க, சிலர் உயரமாக இருப்பாங்க. அந்தந்த தலை அப்படி வச்சா கரெக்டாக ஹெட்ரெஸ்ட் ஆகணும். கைக்கு தழுவணை, அந்தந்த ஹைட்டுக்கு ஏற்றபடி தலைகளுக்கு தலையணை. இது தழுவணை, அது தலையணை. தலையணைகளை தைத்து தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. தைக்கிற ஊழியர்களுக்கு ஐயோ. எல்லாருக்கும் கம்ஃபர்ட் பிரசங்கம் கொடுக்கணும். கைக்கு தழுவன, கலை தலைக்கு தலையன. தைக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ, வாசியுங்கள். நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி, நிம்ரோத்துடைய ஆவி ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ. உங்களுக்காக, உங்களுக்கு வாக்கரிசி போடும்படியாக, உங்களுடைய காணிக்கை பையை நிரப்பும்படியாக அவங்களை உயிரோடு காப்பாற்றுவீர்களோ. சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதினாலே
சில சிறங்கை வார்கோதுமைக்காகவும், சில சிறங்கை வார்கோதுமைக்காகவும், அப்பத்துண்டுகளுக்காகவும், அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். என்னை என் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்கள் ஐயா, உங்களுக்கு வாக்கரிசி கிடைக்குன்னு சொல்லி, உங்களுக்கு பைசா கிடைக்குன்னு சொல்லி, உங்களுக்கு கொஞ்சம் ஆத்மாக்களை சேர்க்கலான்னு சொல்லி, உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக காணிக்க வரும்னு சொல்லி, கொஞ்சம் அந்த வாக்கரிசிக்காக, சிறங்கை வார்கோதுமைக்காக, அப்ப துண்டுகளுக்காக பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த ஆத்மா உங்களால் உயிரோட காப்பாற்ற முடியுமா? பரலோகத்தில் கொண்டு சேர்க்க முடியுமா? சாகத்தகாதவனை சாகத்தக்கதாகவும், சாகத்தக்காதவனை சாகத்தகாதவன் என்று சொல்லி, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கார், ஆண்டவர் என்னை வேலி அடைச்சிருக்கார், ஆண்டவர் நான் வாழாக்காமல் தலையாக்குவார், நான் ஜெபிச்சேன்னா உன் வியாதி சோமா போயிடும், நான் ஜெபி ஏன் நான் என் கையில் கொடுக்குற காணிக்க நான் வாங்கினேன்னா உன் வீட்டில் கொட்டும், அப்படி ரெண்டு பேரை சோசியம் சொல்ல சாட்சி சொல்ல வச்சு சோசியம் சொல்லி, ஐயா பிரியமானவர், கடைசி நாட்கள் நீதியின் பிரசங்க பரிசுத்தாவி ஒரு ஊழியனுக்குள்ளே இருப்பதனுடைய அடையாளம், அவன் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவான். ஏன் இஸ்ரவேல் யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள்? எரேமியாவில் சொல்லியிருக்குது, ஆசாரியர்கள் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாட்டை காண்பியாததினாலே, இது சரி இது தப்பு, இப்படி உடுத்தலாம் இப்படி உடுத்தக்கூடாது, இது சரி இது தப்பு, இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதற்கு தைரியம் இல்லாததினாலே, சொல்லுவதனால் வருகிற நஷ்டத்தை சகிக்க முடியாததினாலே, சாரம் இல்லாத சாந்தினால பூசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், சில நீதி பிரசங்கியா அங்கும் இங்கும் ஓடி இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, அந்த வாதையினுடையது அந்த உச்சத்தை சொல்கிறேன், விளங்கி கொள்ள மனமுள்ளவர்கள் விளங்கி கொள்ளுங்கள். அவன் நீதி செய்யணுங்கிறதுக்காக, அவன் அநியாயம் செய்யக்கூடாது என்பதற்காக லோத்துங்கிற ஒரு நீதிமான் சொல்கிறான், அவன் பிழைகள் உண்டு, அவன் சோதோமை தெரிந்து கொண்டது ஒரு பிழை, அது பெரிய டாபிக். நான் ஏசியாவில் இருக்கும்போது The seven mistakes of Lot, the righteous Lot என்று பேசு, நீதிமானாகிய லோத்தினுடைய வாழ்க்கையில் இந்த ஏழு பிழைகள் என்று பேசினேன், மோவாப் அம்மோன் ஏன் பிறந்தது என்று பேசினேன், அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அன்றைக்கு அந்த இருதயத்தில் பாதிக்கப்பட்டுங்கிறக்கூடிய அடையாளம், அவன்லாம் வீட்டை நெருக்கும்போது சொல்கிறான், இந்த அநியாயம் செய்யாதீங்கடா, ஆம்பளை ஆம்பளையோட போகாதீங்கடா, வேணா வீட்டில் பொம்பளை இருக்கு பொம்பளையோட போடான்னு சொல்லி பொம்பளை பிள்ளைகளை தாரங்கிறானே, அவனுக்குள்ள வெளிச்சம், நீதிமா நீதிமா நீதிமானாகிய லோத்து, நீதிமானாகிய நோவா தன் காலத்திலே ஜனத்துக்குள்ளே நீதிமா, நீதிமா நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார். ரெண்டாவது, ஜனங்கள் சாங்கோபங்கமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய சபையினுடைய ஊழியக்காரர் சொன்னாராம், ரகசிய வரிகளெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, வந்தால் வந்துட்டு போகிறாரு, ரகசிய வரிகளெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு ஓப்பனாக சொன்னார். வேதனையாக இருக்கு, பயமாக இருக்கு, சாங்கோபங்கமாய் ஜீவிக்கிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நோவாவின் நாட்களிலே நடந்தது போல, லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, லோத்து சோதோமிலிருந்து பத்திரமான ஒரு இடத்துக்கு பிடுங்கி எடுத்து கொண்டு போகப்பட்டது போல, இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார். இயேசு தெளிவாய் சொன்னார், அறியாமல் சொல்கிறாங்க, இயேசு ரகசிய வருகை பற்றி சொன்னாரான், இதுக்கு வேறு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது என்ன? நோவா ஒரு பேழைக்குள்ளே பிரவேசிக்கவில்லையா? லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது என்ன? லோத்து சோதோமுக்கு வெளியே கொண்டு போகவில்லையா?
இயேசு சொல்லலையே அந்த கதையை? எப்போ சொன்னார்? மனுஷகுமாரன் வருவதை பற்றி சொன்னார், மனுஷகுமாரனுடைய ரெண்டாம் வருகையை பற்றி சொன்னார். அதற்கு முன்பாக, உபத்திரவ காலத்துக்கு முன்பாக, ஜலப்பிரளயம் வந்தது போல, வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் பூமியிலே கொட்டப்பட்டது போல, இந்த உலகத்திலே மகா உபத்திரவ காலம் உண்டு, மகா உபத்திரவ காலம் உண்டு. அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிக்கிறோம், பூமியின் மேல் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும், அது ஒரு கண்ணியை போல. அப்போது அந்த உபத்திரவ காலத்தின் முடிவிலே மனுஷகுமாரன் வானத்திலே காணப்படுவார். ஹலேலூயா. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமே குத்தின யாவருடைய கண்களும் காண இயேசு இறங்கி வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை வருகைக்காக காத்திருக்கிறேன். எந்த நேரத்திலும் சபை இயேசு வரும். அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஒரு அடையாளமே சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. அந்திகிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறதை காணும்போது அதற்கு எப்போது, அதற்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக குறிப்பான அடையாளங்கள் வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஒன்றே ஒன்று, நோபாவின் காலத்தில் இருந்தது போல, லோத்தின் காலத்தில் இருந்தது போல, பாவம் பெருகி இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். குறிப்பாக இன்றைக்கு லோத்தின் காலத்தில் நடந்ததை நான் எல்லா இடங்களிலும் பார்க்க, இனி இந்த பூமி தாங்காது, பரிசுத்தவான்கள் இனி தாங்க முடியாது. எந்த வேளையில் வேண்டுமானாலும் கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்வார். அதற்கு பின்பு இந்த உலகத்திலே பயங்கரமான உபத்திரவாக, நோவாவுடைய நாட்களில் ஜலப்பிரளயம் வந்தது போல, லோத்தினுடைய காலத்திலே வானத்திலிருந்து அக்கினி கந்தம் கொட்டப்பட்டது போல, தேவனுடைய கோபாக்கினை பூமியிலே கொட்டப்படும். அதன் முடிவிலே இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் வருவார். பிரியமானவர்களே, அதற்கு பின்பு 1000 கால அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, சாத்தானோடு உள்ள கடைசி யுத்தம், நித்தியம்,